அதாவது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி. அதாவது அபு ராஃபி என்பவர் சொல்லுகிறார், இன்னி யௌமன் மா உமர் ஃபி ஸலாத்தி ஸ்வீ ஸலாத்தி ஸுப்ஹ். உமரை பற்றி நம்ம இப்படி வழங்கி வச்சுக்கிறோம், உமர் ரழியல்லாஹு இட்டு கட்டப்பட்ட நிறைய செய்திகள்லாம் தலையில் சொல்லும்போது நிறைய வழங்கி வச்சுக்கிறோம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கிட்டத்தட்ட கொடுங்கோளர்ன்னு வசனம் சொல்லலை, அவ்வளோதான். ஜாகலிய காலத்தை பற்றி பேசுகிற டைமில், ஜாகலிய காலத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் அவர் வந்து கட்டும் கொடும் அந்த வசனத்தை சொல்லாமல் அவ்வளோக்கு உமர் பற்றி என்ன செஞ்சுக்கிறோம் நம்ம. நான் ஏற்கனவே உங்களது ஜாகலிய சம்மந்தமாக பேசக்குள்ளே பேசினேன், நம்மளுக்கு எனது பிழைன்னு விளங்கிட்டால் என்ன வார்த்தை யூஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறது, சரியா? ஆனால் உமர் இப்னு கத்தாப் அதை சொல்லுவாங்க, ஒரு குழந்தைய வந்து புதைச்சாங்க, பத்து குழந்தைய நான் செஞ்சேன், இப்படி புதைத்திருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்களாம், திருப்பி திருப்பி சொல்ல சொன்னால். இது பொய்யான கதை, இது பொய்யான கண்ணீர் வடிப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு சம்பவம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரி செயல்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கல, அப்படிப்பட்ட ஒருவராக உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹியாருக்கும் ஹியாருக்கும் ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலிய காலத்தில் உங்களில் சிறந்தவர் யாரோ அவர் தான் ஹியாருக்கும் ஃபில் இஸ்லாம் ஹியாருக்கும் ஃபில் ஜாஹிலியா, இஸ்லாத்தில் உங்களில் சிறந்தவர் ஜாஹிலிய காலத்தில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள். எப்படி அபூபக்கர் உமர் உஸ்மான், அபூபக்கர் உஸ்மான் அலி ரழியல்லாஹு அன்ஹும் அவருடைய கடந்த கால வாழ்க்கை அழகாக இருந்து அவர்கள் குலஃபாக்களாக மாறினார்களோ, அதில் யாரை மட்டும் நான் மைனஸாக பேசுகிறோம், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு கடந்த கால வாழ்க்கை மட்டும் ஒன்றும் இல்லாத வாழ்க்கை மாறியும், அபூபக்கர் உஸ்மான் அலி ரழியல்லாஹு அன்ஹு கடந்த கால வாழ்க்கை நல்லா அப்படி பேசுகிறோம், அது ஒரு குறையல்ல கடந்த காலத்தில். ஆனால் பொய்யான செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம், சொல்லத்தான் செய்கிறோம். ஆனால் இன்னும் சொல்ல போனால் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தார்னு சொன்னால், தன் இறையச்சம், தனது ஈமானிய வெளிப்பாடுகள் இவைகளையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய மிக இல்முள்ள ஒரு மனிதராக உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய இல்ம் பெரிதாக எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால், மார்க்கரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் அர அபகரியன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது உமரை போன்று நேர்மை, அதாவது உமரை போன்று ஆட்சியை சரியாக கையாண்டவர்களை நான் அந்த கனவுல உமரை தவிர வேற யாரையும் காணல என்ன ரசூலுல்லாஹ் ஒரு கனவு கண்டாங்க. அபூபக்கர் உமர் உஸ்மான் மூன்று ரழியல்லாஹு அன்ஹு இவர்களை கனவுல கண்டாங்க. அந்த கனவுல ரசூலுல்லாஹ் ஒவ்வொருத்தர் கிலாபத்தை எப்படி மென்மையாக கையாளுவாங்க சாஃப்ட் அதில் பார்த்தாங்க. அதில் சொல்றாங்க, ஃபலம் அர அபகரியன், உமரை போன்ற ஒரு திறமையாக கிலாபத்தை கையாளுகின்றவரை நான் காணவில்லை. அதை ரசூலுல்லாஹ் தண்ணீருக்கு கிணறுக்கு ஒப்பிட்டு சொன்னாங்க, கிலாபத்துன்னு சொல்லலை, அந்த மாதிரி ஒருவரை நான் காணவில்லை. அதனால ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ரசூலுல்லாஹ் வருவார் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் வந்து ஹுஜுப் நிசாக் மூணு மனைவிமார்கள் எல்லாம் வந்து திரை போடுங்க, மனைவிமார்கள் எல்லாம் திரை போடு, அப்போ திரை வசனம் இறங்கியிருக்கல, திரை போட்டுருங்க, அவங்கள வெளியே வராத மாதிரி என்ன செய்ய, வெளியே வெளியே விளங்காத மாதிரி ட்ரெஸ் இல்லை, அதாவது பல்லாக்கு வச்சு கொண்டு போவோமே, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மனைவிக்கு அப்படி ஒரு சட்டம் போடுங்க அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார்னா, அவங்க தாய்மார்கள் அந்த சிரமம் வச்சுக்கிறோம், ஆனால் பெற்றெடுத்த தாய்மார்கள் அல்ல, பெற்றெடுத்த தாய்மார்கள் இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லா இவலதுனஹும், பெற்றெடுத்த தாய்மார்கள் தான் உண்மையிலே தாய்மார்கள் நல்லா குர்ஆனில் சொல்கிறான், ஆனால் அவங்க பெற்றெடுத்த தாய்மார்கள் அல்ல. எனவே எங்கெல்லாம் நமக்கு இந்த உலகியல் ரீதியான ஒரு அடிப்படை கிடைக்காம ஈமான் ரீதியான ஒரு வைப்பு வைக்கப்படுகிறதோ அங்கே பாதுகாப்பு அதிகரிக்கணும். ஏன்னா பெற்றெடுத்த தாய்மார்களோட தவறு என்பது மனிதாபிமானம் இல்லாமல் மிருக குணத்துக்கு போனவனுக்கு தான் என்ன செய்யும் அது வரும். ஆனால் பெற்றெடுத்த தாய்மார்கள் இல்லாமல் தாய் போல அல்லது தாய் என்ற அந்தஸ்து கொண்டு போயிருக்குதே அந்த இடங்களில் தவறு வந்தால் அதை போல ஒரு கேவலம் என்னது இருக்காது. அதனால் உமர்றதில் அந்த அறிவு இருந்ததுனால, இந்த அறிவு இல்லைனா நம்ம என்ன பேசுறோம் தெரியுமா, ரசூலுல்லாஹோட மனைவிமார்களுக்கே முகமூட சொல்லி இருந்தால் விளங்கிட்டானே மற்ற மாங்களும் மூடணுமா இல்லையா இப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இல்லை, எங்கிற பெண்களை விட முகமூடப்பட வேண்டியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் தான் அந்த இல்மு வரணும். ஏன் இந்த கேளுங்க, அவங்க வந்து தாய்மார்கள் அந்தஸ்தில் இருக்கிறாங்க, ஆனால் தாய்மார்கள் அல்ல, உண்மையிலேயே பெற்றெடுத்த தாய்மார்கள் அல்ல, தாய்மார்கள் அந்தஸ்தில் இருக்கிறாங்க, திருமணம் முடிப்பது அவர்களை ஹராம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொன்னது, எனவே தாய் என் அந்தஸ்து. ஆனால் அவர்கள் வந்து மகரம் இல்லாமல் வெளியே போகலாமா, போக முடியாது. எல்லா ஆண்களோடைய தாயினத்துக்கான தாய்மாரி பேசலாமா, பேச முடியாது. அப்போ என்ன இந்த வச்சுலாம் தாய் என்று சொல்லிச்சு அந்தஸ்து, இங்கே ஒரு தவறு வந்தால் அது டோட்டலாக என்ன செய்யும் எல்லா இடத்தையும் பாதிக்கும். அதனால் உமர்லாம் சொன்னாங்க, பெண்களுக்கு திரை போடுங்கண்ணா. நான் இல்மை பற்றி சொல்ல வரேன், ஒரு மனிதனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்குது சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு ஆயிட்ட நேரம் சொல்லான மனைமார்கள் ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, நீங்கள் நபியுடைய மனைமார்களுடைய விஷயத்தில் தலையிடுவது அதிகமன்ட்டாங்க, எப்படி அதிகமாக தலையிடுறீங்க அப்படின்றாங்க. அல்லாஹ்வுத்தால குர்ஆன் நினைக்கிறா, நபியே உங்கள் மனைவிமார்களுக்கு என்ன செய்ய நீங்கள் இந்த திரையை போட்டுக்குங்கன்னு சொன்னாங்க, அப்படி கடமை எடுங்க அப்படின்னு சொல்கிற ரசூலாக சொல்கிறாங்க. பிறகு ஒரு நாள் இந்த சட்டம் வந்துட்டு இவங்களை கொண்டு போகிறதாக இருந்தால், அவங்க எங்கே பிரயாணம் போகிறதாக இருந்தாலும் எதில் கொண்டு போகணும், ஒரு வாகனத்தில் ஏறி அந்த வாகனத்தை அடைச்சி கொண்டு போகிற மாதிரி இப்படி போகணும் அப்படின்றாங்க.
அன்புள்ள சகோதரர், அதனாலதான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த ஒட்டகத்துல இருந்தாங்களா இல்லையான விஷயம் யாருக்கு தெரியாம போச்சு? அந்த அவதூறு செய்தி பரவிச்சு அவங்க உள்ளுக்க இருக்கிறா இல்லையான எப்படி தெரியாம போச்சு? வெளியேந்து வாரண்டா விளங்கிரும், உள்ளுக்க வச்சுக்கிட்டு வாரதுனாலதான் அவங்க இருக்கிறா இல்லையானு தெரியாம போச்சு. ஒரு முறை இப்படி போகிற நேரத்தில், அதாவது உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு ஒரு இடத்துல இருந்து நிக்கிறாங்க, ஹஃப்ஸா ரதியல்லாஹு போறாங்க. ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹாவ கண்டோடனே இந்த சௌதா ரதியல்லாஹு போறாங்க. சௌதா ரதியல்லாஹு கண்டோடனே உமர் அல்லாஹ் சொல்றாங்க, அரஃப்னாக்கியா சௌதா, நீங்க தான் போறீங்கன்னு எங்களுக்கு தெரியுமாட்டா. சௌதாவே, நீ இரவு நேரத்தில் அவங்க போறாங்க, சரியா தூரத்துக்கு போறாங்க, அவங்கள ஒரு தேவைக்காக வேண்டி போறாங்க, அரஃப்னாக்கியா சௌதா, நீங்க தான் போறீங்கன்னு எங்களுக்கு தெரியுமாட்டாங்க. திரும்பிட்டாங்க உடனே சௌதா ரதியல்லாஹு அன்ஹு, யார்கிட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்துட்டாங்க. உமர் இப்படி சொன்னாரு அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தாங்க. வஹி இறங்கிச்சு. ரசூல் அல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹு கதி அதினல்லாஹு லக்கும் அதினல்லாஹு லக்குன்ன அன் தஹ்ருஜ்ன ஃபி ஹாஜாதிக்குன்ன, உங்கள் தேவைகளுக்காக வெளியே போவதை அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறான். நீங்கள் இப்படித்தான் போக வேண்டியவர்களாக இருந்தாலும் உங்களோட தேவைக்கு என்ன செய்யலாம், நீங்கள் இந்த மாதிரி போவதை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறார். உமருடைய நோக்கத்தை ரசூல் எப்படி விளங்கினா பார்த்தீங்களா, அரஃப்னாக்கியா சௌதா அவர் சொன்னது அவ்வளவுதான். சௌதாவே நீங்க யாரு எங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு தெரியக்கூடாது, அதான் உங்களோட கடமை. அதான் உமர் சொன்னது, போவது நீங்க தான் என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது என்பதுதான் உமர் சொல்ல வந்தார். சொல்லுவாங்க என்ன செய்யும், தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, அதனால உமர் வீரம் மட்டும் இல்ல, இல்முல என்ன செஞ்சாரு, மிக முக்கியமான இடத்துல உமர் இப்னு கத்தாப் இருந்தாங்க. அதாவது மகாம் இப்ராஹிம முசல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று தொழுத இடத்தை, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தை நீங்க தொழுமிடமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு உமர்லாம் கேட்டாங்க. அல்லாஹ் வசனம் இறக்குறான், அதுக்கு சார்பாக இறக்கினா, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. உமர் சொல்றார், என் இறைவனோடு நான் மூன்று இடங்களில் உடன்பட்டேன், இறைவனோடு நான் மூன்று இடங்களில் உடன்பட்டேன். அன்புள்ள சௌ, அதாவது அப்படி இல்லை, எனது சிந்தை, அதாவது இறைவனோடு மூன்று இடங்கள் நான் உடன்பட்டேன். அந்த வார்த்தையில் என்ன மிக முக்கியம்டா, இறைவன் என்னோடு மூன்று விஷயத்தில் உடன்பட்டான் அப்படி என்று சொல்வதற்கிறது. அது இறைவனை பத்தி என்னது ஒரு மைனஸா பேசுற மாதிரி. அதுல கூட உமர் என்ன செய்யறான்னு சொன்னா, நான் வந்து இறைவன் சொன்னதுக்கு சார்பா ஒரு மூணு இடத்துல சொல்லிட்டேன், இறைவன் சொன்னதுக்கு சார்பா ஒரு மூணு இடத்துல சொல்லிட்டேன், நான் சொன்னதுக்கு சார்பா இறைவன் சொல்லிட்டான் என்று சொல்லாம அப்படி. அதுல கூட உமர் என்ன செஞ்சாரு, வார்த்தையில இல்முடன் இருந்தார். இப்படிப்பட்ட இல்முள்ளவர் ஒரு நாளும் கண் கலங்காத, இதயம் அசையாத ஒரு மனிதராக என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டார். பாருங்க இந்த செய்தியை புகாரில வருகிறது. ஒரு முறை நான் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு பின்னால தொழுதேன். நான் கடைசியில் இருந்தேன், பெண்கள் சஃபா ஆரம்பிக்குமே அந்த சஃபுக்கு முந்தின சஃபில் நான் தொழுது கொண்டிருந்தேன். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அந்த சுபஹிலே குர்ஆன் வசனங்களை ஓதினார்கள். ஓதுகிற நேரத்தில் சூரா யூசுஃபிலே 86வது வசனம், இன்னமா அஷ்கூ பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், எனது உள்ள கவலைகளையும் எனது வேதனைகளையும் நான் அல்லாஹ்வுடன் தான் முறையிடுகிறேன் என்ற அந்த வசனம் வந்த நேரத்தில் ஃபபகா, உமர் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அழுகை மேலிட ஆரம்பித்தது. அந்த குரல் மாற ஆரம்பித்து கடைசியில் ஹத்தன் கதஅத் கிராஅத்துஹு, ஓத முடியாமல் நின்று விட்டார். ஓத முடியாமல் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் நின்று விட்டார்கள். வ சமிஅது நசீஜஹு, அந்த அடக்குகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த பெருமூச்சை நான் கேட்டேன். அவர் கஷ்டப்பட்டு அடக்குவதை நான் கேட்டேன். அன்புள்ள சகோதரர்களே, யார் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு, எது அவருடைய உள்ளத்தை அசைச்சிருக்கும் அந்த இல்ம். அன்புள்ள சகோதரர் நினைச்சு பாருங்க, இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், யாருக்கு தெரியுமா அதில் அழுக வரும், எனது கவலைகளையும் எனது வேதனைகளையும் நான் இறைவனிடத்திலேயே முறையிடுகிறேன் என்ற அழுகை யாருக்கு வரும் தெரியுமா? யாரு மக்களிடத்தெல்லாம் தன் கவலைகளை தொடர்ந்து முறையிடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நாள் அந்த இடத்துல அழுக வராது, ஒரு நாளும் அந்த இடத்துல அழுகை வராது. எவர்களுக்கு அழுக வரும் என்றால், அல்லாஹு தஆலா சொல்வது போன்று அழகான பொறுமையாக பொறுத்து விடு. பொறுப்பது ஒன்று, அஸ்ஸபருல் ஜமீல் என்ற என்ன, அழகான பொறுமை என்ற என்ன, சப்ருன் பிலா ஷக்வா, சப்ருன் பிலா ஷக்வா, முறையீடுகள் மக்களிடத்தில் செய்யாமல் இறைவனிடத்தில் மாத்திரம் செய்து கொண்டு யார் பொறுமையாக இருக்கிறாரோ அதுதான் அழகான பொறுமை. அதை எப்படி வழங்குறாரு பாருங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணீர் விட்டு அழுகிறார். எதற்காக அழுகிறாரு, தன் மகன் இல்லாமல் போனதற்கு, காணாமல் போனதற்காக. எவ்வளோ காலம் அழுதாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயதில் பிரிஞ்சு பெரிய வயதாகும் வரைக்கும் என்ன செஞ்சாரு, அழுதாரு. ஒபியல்ல தாய்னா, கண் என்ன செஞ்சது, குருடாயிச்சு. ஆனால் இந்த கவலையை வச்சு அவர் மக்களிடத்தில் தன் பிள்ளைகளிடத்தில் கூட அங்கலாய்த்து அழவில்லை. தன் பிள்ளைகளிடத்தில் என்ன செய்யலை, அங்கலாய்க்கல, தனிய இறைவனிடத்தில் அழுதார். இந்த அழுகையின் காரணமாக அவருக்கு அந்த கண்ணை வெள்ளை பூர்த்தது. அவங்க சொல்றாங்க, நீங்க இப்படியே போனீங்கன்னா அழிஞ்சிருவீங்க,
மௌத்தாகிருவீங்க எப்படி அழுது அழுது இருந்தீங்கடா. அவர் அவங்ககிட்ட சொல்லலன்றதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? அவர் சொல்றாரு, இன்னமா அஷ்கு பத்து பத்தி வஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலைகளையும் என் மத வேதனைகளையும் நான் இறைவனிடத்தில் தான் என்ன செய்கிறேன், முறையிடுகிறேன். ஏன்றா அவர் ஆரம்பத்திலே சொன்னார், இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே பிள்ளைய கொண்டாங்கன்னு மாதிரியான செய்தி கேள்விப்பட்ட உடனே ஃபஸபருன் ஜமீல், ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன். வல்லாஹுல் முஸ்தான் அலாமா தசிஃபூன், நீங்கள் விமர்சிக்கின்ற நீங்கள் வர்ணிக்கின்ற விஷயத்தில் எனக்கு அல்லாஹு தாலா உதவியாளனாக என்ன செய்வான் இருப்பான் சொன்னார்கள். இது யாருக்கு முடியுது சகோதரர்களே? நினைச்சு பாருங்க, முறையிடாத பொறுமை, எவரிடத்திலே முறையிடாம அல்லாவிடத்துல மாத்திரம் முறையிடுகின்ற இந்த பொறுமை இருக்குதே, இந்த பொறுமை யாருக்கு அதிகரிக்கிறதோ அவர் இறைவனை நினைச்சா கண்ணீர் வரும், இறைவனை நினைச்சா கண்ணீர் வரும். ஏன் அவர் முறைவிடுகின்றது யாரு? அல்லாஹ் ஒருவன்ட்ட மாத்திரம் தான். இங்க அரைவாசி அங்க அரைவாசி என்கின்ற மன்னனுடைய நம்மள யாரெல்லாம் இருக்கிறோமோ அவர்களுக்கு அந்த அழுகை என்ன செய்யாது, குறைவாக வரும். எவ்வளவு குறைதோ அவ்வளோ, நீங்க எவ்வளவுக்கு மக்கள்கிட்ட வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அங்க என்ன செய்யும், குறையும். அவ்வளவுக்கு அங்கிருந்து உதவியும் என்ன செய்யும், குறையும். அல்லாவாக உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற வழிகளை தவிர, இறைவனாக நீங்க முறையிடாமல் இறைவனாக ஒரு ரூட் உங்களுக்கு ஏற்படுத்தினான் சொன்னால் ஃபஸபருன் ஜமீல். அதனால தான் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலை பத்தண்டா என்ன தெரியுமா, ஹுஸ்னடா கவலை. பத் என்றால் இந்த உள்ளத்துல ஆள் மனதுல தேங்கி இருக்கிற விஷயங்களுக்கு, அதான் பத், தேங்கி இருக்கிற விஷயங்கள். இந்த ஆழ்மன கவலைகளையும் என் வேதனைகளையும் யாற்ற முறையிடுகிறேன், அல்லாவிடத்தில் முறையிடுகிறேன் என்று உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஓதுகிற நேரத்தில் முடியாமல் அவர் அழுகை நிறுத்தினார் என்றதை பார்க்கிறோம்.